ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அரவிந்த் ஃப்ரம் ஆர்பி அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில பல சிறப்பான கிரைட்டீரியாஸ் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீரமாக இருக்கட்டும், கொடை வள்ளல் திறமையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான கூறுகளை வந்து சங்க இலக்கிய பாடல்கள் வந்து சிறப்பாக சொல்லப்படும். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மூவேந்தர்கள் தான் வந்து சிறப்புடைய மன்னர்களாக பார்க்கப்பட்டிருக்காங்க. எந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சேர சோழ பாண்டிய மூன்று மன்னர்கள் வந்து மூவேந்தர்கள் இந்த தமிழ்நாட்டை வந்து சிறப்பாக ஆட்சி புரிஞ்சவங்க அப்படின் சொல்லிட்டு அவங்கள பற்றிய பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும், அவங்கள பற்றிய கல்வெட்டுகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அதையும் மீறி சங்க இலக்கியங்களை இடம்பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஏழு வள்ளல்கள் அப்படிங்கிறவங்க தான் வந்து தமிழ் சங்க இலக்கிய நூல்களில் வந்து அதிகமாக பாடப்பெற்ற தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க. கடையேழு வள்ளல்கள் தானே நாங்கள் படிச்சிருக்கோம், அது என்ன வந்து தமிழ் ஏழு வள்ளல்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிறது வந்து பிற்காலத்தில் நம்மளுக்கு திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சங்கங்கள் அப்படிங்கிறது மூன்று விதமாக சொல்லப்படுது. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ வந்து கடைசியாக இருக்கிறதா வந்து கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களை கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வள்ளல்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொருள்படும். அப்போ இந்த கடையேழு வள்ளல்கள் இவங்க தான் அப்படின்னா, அப்போ முதலேழு வள்ளல்கள் யார், இடையேழு வள்ளல்கள் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதல் மற்றும் இடை வள்ளல்கள் யார் அப்படிங்கிறத வந்து என் பார்வையில் நான் இவங்களை வந்து திணிக்கப்பட்டவங்களை தான் பார்க்கிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு குடி வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட தமிழ் குடியை வந்து சிறுமைப்படுத்துறதுக்காகவும், அவங்களுக்கு முந்தைய நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காகவும் பலவிதமான இடைச்சேர்கள் வந்து நம்ம வரலாறுகளில் நடந்திருக்கு. அதில் ஒரு விஷயமாக தான் அந்த முதல் மற்றும் இடை ஏழு வள்ளல்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன். இவங்க யார் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறேன். இவங்களை பற்றின பின்னாடி வரலாற்று குறிப்புகள் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பற்றின வரலாற்று குறிப்புகள் மட்டும்தான் இருக்குது, அதுவும் வந்து புராண கதைகளில் தான் இருக்குது. மற்றபடி இவங்களை பற்றின எந்த விதமான ஒரு சிறப்பான செய்திகளும் நம்மளுக்கு சொல்லப்படல. ஸோ ஜஸ்ட் அவங்களோட நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் நம்ம கடையேழு வள்ளல்கள் யார் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து முதலேழு வள்ளல்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலேழு வள்ளல்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியா சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து நம்மளுக்கு நம்மளை தேடி வரவங்க என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறலாம் எதுவும் பார்க்க மாட்டாங்களாம். அவங்க தேடி வராங்க வரல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், அவங்களுக்கு தேவை இருந்தாலும் இல்லைனாலும் தன்னை தான் பார்க்குறவங்களுக்கோ, தன்னோட சுற்றத்தில் இருக்கிறவங்களுக்கோ, தன்னை சார்ந்த மக்களுக்கோ வந்து வாரி வாரி வழங்குறவங்களா பார்க்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு உண்டான குணநலன்களே இதான் சொல்லப்படுது. அவங்க வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மலை மேகம் எப்படி வந்து மலையை பொழியுமோ அந்த மாதிரி வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறனால இவங்க வந்து முதல் ஏழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா, சகரன், காரி, நலன், துந்துமாரி, நிருதி, செம்பியன், விராடன். இந்த ஏழு பேர் தான் வந்து முதலேழு வள்ளல்கள் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க. இந்த ஏழு பேரை பற்றின ஏதாவது கதைகள் ஏதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவும் தெரில, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முதலேழு வள்ளல்கள் யார் அப்படின்னா, தன்னை நாடி வரவங்களுக்கோ இல்லை வராதவங்களுக்கோ, தன்னை தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ, மலை மேகம் எப்படி எந்த விதமான மேடு பள்ளம் தரிசு நிலம் விளை நிலம் இதெல்லாம் பார்க்காம வாரி வழங்குதோ, அந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக பார்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இடையேழு வள்ளல்கள் யார் அப்படின்னா, தன்னை நாடி வந்து உதவி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், தன்னை நாடி வந்து யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை வந்து வேண்டிய அளவுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவர்களை வந்து இடையேழு வள்ளல்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடையேழு வள்ளல்கள் யார் யார் அப்படின்னா, அக்குரன், அந்திமான், கர்ணன், சந்திமான், சிசுபாலன், வக்கிரன், சந்தன். இதில் வந்து கர்ணன் மற்றும் சிசுபாலன் இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் நம்ம மகாபாரத கதையில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்சல்யூட்லி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்னா, கர்ணன்கிறவன் கொடை திறமையில் வந்து சிறந்தவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது மகாபாரதத்தோட ஒரு புராண கதாபாத்திரமாக மட்டுமே பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை வந்து இடையேழு வள்ளல்களில் ஒருத்தராக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கடையேழு வள்ளல்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மன்னர்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நிலப்பகுதி ஆண்ட மன்னர்கள் தான். இவங்களை பற்றி தான் சங்க இலக்கியங்கள் முழுவதும் பாடப்பட்டிருக்கு. புறநானூர் அகநானூர் வந்து இவங்களை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க யார் யார் அப்படின்னா, பாரி, திருமுடிக்காரி, ஓரி, அதியமான், வேகன், நல்லி, ஆய் அண்டின். இவங்க தான் வந்து கடையேழு வள்ளல்களாக பார்க்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு சமூகம் வந்து முன்னேறி போகுது அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான எந்த விதமான சிறப்பும் அந்த சமூகத்துக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறத யார் நினைப்பாங்க அப்படின்னா, அந்த சமூகத்தை டாமினேட் பண்ணும், அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தன்னை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிற சமூகம் தான்
இந்த வேலையை பண்ணும். அதே மாதிரி தமிழ் சமூகம் வந்து முன்னாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த தமிழ் சமூகம் எது செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக தான் இந்த முதல் மற்றும் இடையேழு வள்ளல்கள் வந்து பேரை வந்து ஆல்ரெடி நவங்க புகுத்தியிருக்காங்க நம்ம மேலே. இதுதான் அந்த வீடியோட ஃபுல் கண்டென்ட்டு. அதனால் வந்து நாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வள்ளல்கள், தமிழ் வள்ளல்களை வந்து கடையேழு வள்ளல்கள் நம்ம சொல்லாமல் தமிழ் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.